நிலவுல பொருட்கள் எடை இழக்கும், நீரிலையும் எடை இழக்கும் அப்படின்னு கவிஞர் வைரமுத்து எழுதின வார்த்தை, காதல்லையும் கூட எடை இழக்குங்கிற வார்த்தையே எழுதி வச்சிருப்பாரு. அந்த வகையில் சந்திராயன் மீது இந்தியர்கள் கொண்டிருக்கக்கூடிய காதல் அப்படிங்கிறது அளப்பரியது. நாளுக்கு நாள் அவங்க மேலே வச்சிருக்கக்கூடிய லவ் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இன்னைக்கு சந்திராயன் 3-ஐ பற்றின அப்டேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதில் டீ பூஸ்டிங் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. வேகத்தை குறைச்சிருக்காங்க, அதே நேரத்தில் உயரத்தையும் கம்மி பண்ணியிருக்காங்க. 113-157 கிலோமீட்டர் ஸ்பீடில் தூரத்தில் அது இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ 30 கிலோமீட்டர்லேருந்து 100 கிலோமீட்டருக்கு இடப்பட்ட கேப்பில் வந்து வரும்போது அதனுடைய இன்னமும் வேகமும் உயரமும் குறைக்கப்படும் அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு புதிய ஃபோட்டோ ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. சந்திராயன் 3-லேருந்து நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஃபோட்டோவில் வந்து நிலவில் இருக்கக்கூடிய மேடு பள்ளங்கள், நிலவுக ஒவ்வொரு மேட்டுக்கும் ஒவ்வொரு பள்ளத்துக்கும் வந்து பேர் வேற வச்சுருக்காங்க. அது இஸ்ரோ வச்ச பேராக இருக்கட்டும், நாசா வச்ச பேராக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து அந்தந்த ஒவ்வொரு பள்ளங்களுக்கும் மேடுகளுக்கும் பேர் வச்சுருக்காங்க. அதில் லுனா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஃபேப்ரி அப்படிங்கிற பள்ளங்கள்லாம் வந்து கேப்சர் பண்ணி அனுப்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாமே நம்ம ப்ரொபல்ஷன் மாடல் வந்து டைரக்டாக அது வெவ்வேறு கோள்களில் இருக்கக்கூடிய படங்களையும் இங்கேருந்து நம்ம நிலவுக்கு போய் நிலவில் இருந்து நம்ம வேறு ஒரு கோள்களை பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி இருக்கும்ல, அந்த எளிமையாக கிடைக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அந்த ப்ரொபல்ஷன் மாடல் நமக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த வகையில் நிலவில் இருக்கக்கூடிய மேடு பள்ளங்களும் நமக்கு இப்போ கேப்சர் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. 23ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு சாதனையை செய்கிறதுக்கு இந்தியா திட்டமிட்டிருக்கு. அதுக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடி 21ஆம் தேதி ஆகஸ்ட் 21ஆம் தேதி Luna 25 நிலவில் கால் பதிக்க காத்திருக்கு. ஸோ நிலவில் இந்த Luna 25 அப்படிங்கிற அந்த விண்கலம், ரஷ்யாவினுடைய விண்கலம், அங்கே இருக்கக்கூடிய குப்பைகளால் பாதிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இப்போதைக்கு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிளாக் ஹோல் தியரி அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, ஒன்றுமே இல்லாத பொருளிலிருந்து தான் இந்த உலகமே உருவானது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சந்திராயன் 3 இருக்கு இல்லையா, அது நிலவில் இருக்கக்கூடிய குப்பைகளோட சண்டை போடுமா, இல்லை Luna 25 நிலவில் இருக்கக்கூடிய குப்பைகளோட சண்டை போடுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த 4 சக்கரம் வந்து போய் லேண்ட் ஆகும்போது ஒரு பெரிய பிளாஸ்ட் ஒன்று ஆகும் அப்படிங்கிறாங்க. அதனால் அது கவர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கவரேஜில் இருந்து அது வெளியில் வர்றதுக்கே 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய குப்பைகளும் அந்த தூசி படலங்களும் மேலே எம்பி வரும். ஸோ இதனால் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது, உள்ளே இருக்கக்கூடிய பிரக்யானுக்கு ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுங்கிறதுனால நிலவில் அந்த விக்ரம் லேண்டர் வந்து உள்ளே போய் ஃபிட் ஆன உடனே ஒரு 2 ஆர் 3 ஹவர்ஸ்க்கு வந்து எந்த விதமான ஆக்ஷனுமே இருக்காது, அப்படியே தான் வந்து கிடப்பிலையே தான் கிடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது இதுக்கு முன்னாடி வந்து விண்வெளியில் அப்போ வந்து குப்பைகள்லாம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் 1999லேருந்து 2013 வரைக்கும் விண்வெளியில் குப்பைகள் வந்து ஏராளமாக கொட்டி வச்சுருக்காங்க. கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில படம் கூட அது தொடர்பாக வெளியாகிருக்கு. ரெண்டாவது உண்மையான நிகழ்வுகள்னு பார்க்கும்போது 1996 July 26 ஏரியன் ராக்கெட் அப்படிங்கிற அந்த ராக்கெட்டும், செரிஸ் ஃப்ரான்ஸோட செரிஸ் அப்படிங்கிற அந்த செயற்கைக்கோளும் மோதி டேமேஜ் ஆகி இன்னமும் அந்த செயற்கைக்கோள்களுடைய பாகங்கள், ஒரு செயற்கைக்கோளில் 4-5 பாகங்கள் இருக்கும் அது உங்களுக்கே தெரியும். அப்போது அந்த பாகங்கள் எல்லாமே சிதறுண்டு வந்து விண்வெளியில் தான் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இது நிலவு வந்து இப்போ பூமியிலிருந்து நிலவினுடைய தூரம் அப்படிங்கிறது 384,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ திங்கள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லக்கூடிய அந்த நிலவுக்கு பக்கத்தில் வந்து செயற்கைக்கோள்கள் போயிட்டு அதன் மூலியமாகவும் இந்த Luna 25 வந்து ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் 2009 February 10 Iridium 33 ரஷ்யாவினுடைய Casmo 2251 அப்படிங்கிற அந்த செயற்கைக்கோளும் டைரெக்டாக மோதிக்கிச்சு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லப்படுது. இது வந்து உண்மையிலேயே நடந்தது. இப்போது நம்ம டார்கெட் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு மேலே அதனுடைய நீள்வட்ட பாதையிலேருந்து சுருங்கி நம்மளுடைய கான்செப்ட் படி கோழி முட்டை சைஸில் வந்து அது மறுபடியும் அந்த ரவுண்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம்தான் உள்ளுக்குள்ளே அந்த லேண்டர் வந்து உள்ளே என்ட்ராகி இருந்திருக்கு நம்ம விக்ரம் லேண்டர்.
இப்படிப்பட்ட சூழ்நிலை ரஷ்யா மட்டும் டைரக்டாக வந்து ஒரு செங்குத்து பாதையில் பயணித்து நிலவில் கால் பதிக்க போகுது. இப்படி இந்த கால்குலேஷன் அடிப்படையில் இடையில இருக்கக்கூடிய இந்த விண்வெளி குப்பைகள் வந்து Luna25 மோதுமா அப்படிங்கிற கேள்வியும் இந்த ரெண்டு நாளில் வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. நிலாவினுடைய அந்த புவியீர்ப்பு விசை நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா, அது வந்து பூமியை அதனுடைய அச்சில் சரியாக நிலைநிறுத்தக்கூடிய. இப்போ நிறையா பேர் கேட்பாங்க என்னென்னா, நான் கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் பதிவு செய்கிற விஷயம் என்னென்னா, இந்த நிலா அப்படிங்கிற ஒன்றே எப்போ வந்தது, பூமிக்கு நிலாங்கிறது தேவையா, சூரியன் அப்படி சூரியனுக்கும் பூமிக்கும் நிலாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த இரத்தபந்த சொந்தங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. ஒரு பூமின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக நிலவுன்னு ஒன்று இருக்கும். நிலவு அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான வெளிச்சம் எல்லாமே நிலவுலேருந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை, சூரியன்லேருந்து தான் கிடைக்கிது. நிலவுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறது அது ஒரு சாம்பல் நிறத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ நிலவுக்குன்னு சொல்லிட்டு கலர் அப்படிங்கிறது கிரே கலர் தான். அதனால் இப்போது நிலவு வந்து ஒயிட் கலரில் இருக்குது, நிலா எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது அப்படின்னா அது சூரியன்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வெளிச்சம் தான். இந்த வெளிச்சம் தான் நிலவுக்கு பிரச்சனையும் அழகையும் கொடுக்குது. நிலவினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய குளிர் தான். நீங்கள் -240°C ஒரு மனுஷனால் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரே கான்செப்ட் அடிப்படையில் தான் இங்கே இருக்கக்கூடிய உபகரணங்கள் எல்லாமே இங்கேயே 30 days வந்து அதை வந்து அப்படியே ஒரே குதிகலனில் வச்சு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஸோ லேண்டர் வந்து அந்த இடத்துல போய் லேண்ட் ஆனதுக்கப்புறம் பிரக்யான் வந்து அந்த இடத்துல ரன் ஆகுமா அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய, அதுவும் -240°C ரன் ஆகுமாங்கிற கேள்வி வந்து இருக்குது. இதே பிரச்சனை தான் வந்து ரஷ்யாவினுடைய Luna25 இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டாகவும் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டாகவும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ குப்பைகள்லேருந்து ரஷ்யாவினுடைய Luna25 தப்பிச்சிருச்சு அப்படின்னா எளிமையாக வந்து அந்த இடத்துல போய் லேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. 1959 Luna 2 தான் வந்து சோவியத் ரஷ்யா இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் வந்து போனப்பையும் இந்த மாதிரியான குப்பைகள் பற்றிய ஆராய்ச்சி அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசப்பட்டது. நாசாவினுடைய அப்பல்லோ பயணத்தின் போதும் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது. நிலவுக்கு எப்போல்லாம் வந்து இந்த மாதிரியான செயற்கைக்கோள்களையும் மின்கலங்களையும் அனுப்புகிறாங்களோ அப்போ வந்து அந்த குப்பைகளோடு சேர்ந்து நம்ம வந்து அட்டாச் ஆகிராமல், அதாவது அதோடு சேர்ந்து நம்ம பயணிக்காமல் அதிலிருந்து எவ்வளோ தூரத்தில் நம்ம தள்ளி வந்து நம்ம ட்ராவல் பண்ணிட முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணால் அதுதான் வந்து நமக்கு பெஸ்ட் வே அப்படிங்கிறதையும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட தகவலின் அடிப்படையில் சீனாவினுடைய Song 6 மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்கலம் அடுத்து ட்ராவல் ஆக போகுது. இதுவரைக்கும் நிலவில் வந்து 3 தான் வெற்றிகரமாக வந்து இது பண்ணியிருக்கு, தரையிறங்கியிருக்கு. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று சோவியத் ரஷ்யா, அதுக்கப்புறம் 3 நம்ம. ஆனால் நிலவினுடைய தென்பகுதியில் வந்து தென் துருவ பகுதியில் முதல்ல கால் அடித்து வைக்க போகிறது ரஷ்யாவும் இந்தியாவும் தான். இதில் சீனா வந்து சீனாவினுடைய Song 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்கலம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது வந்து இப்போதைக்கு கிடச்சிருக்கக்கூடிய நியூ அப்டேட்டாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்கலத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ரோபோட்டை வச்சு அங்கே வந்து இயக்கிறதுக்கான திட்டங்கள் திட்டப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அங்கேயே வந்து இந்த Song 6 வந்து ரோபோட்டை வந்து வச்சு இயக்கி அங்கே வந்து ட்ராவல் பண்ண வைக்கலாம். இப்போ வந்து நம்மளுடைய விண்கலம் வந்து பார்த்திங்கன்னா பிரக்யானோடது வந்து ஒரு 14 ட்ராவல் பண்ணி அங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம், அங்கேருந்து விஷயங்களை கேப்சர் பண்ணி அனுப்போம். நம்முடைய ப்ரொபஷன் மாடல் அங்கே இருந்து மற்ற கோள்களில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ணி அனுப்போம். இப்போவே வந்து அதுக்குண்டான வந்து மேடு பள்ளங்கள் எல்லாம் கேப்சர் பண்ணி ப்ரொபஷன் மாடல் அனுப்ப ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ரஷ்யாவினுடைய விண்கலம் அங்கே போனதுக்கப்புறம் Luna 25 இங்கே போனதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயங்களை கண்டுபிடிச்சி தனிமங்கள், அதற்கு பிறகு வந்து கார்பன் இருக்கா, ஹீலியம் இருக்கா, குரோமியம் இருக்கா அப்படிங்கிற உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து Luna 25 அனுப்பும். இப்போ நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் சைனாவினுடைய ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அந்த வகையில் Song 6 அப்படிங்கிற அது அந்த விண்கலத்தில் ரோபோட்டை வச்சு இயக்கிறதுக்கு சீனா வந்து திட்டமிட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நிலவில் மட்டும் இதுவரைக்கும் சேர்ந்த செயற்கைக்கோள்கள் ஆக்சிடென்ட் ஆனதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 5000 செயற்கைக்கோள் குப்பைகள் அங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. 8000 செயற்கைக்கோள் வந்து விண்ணில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, அதில் வந்து சேதாரமான பகுதிகள் மட்டும்தான் 5000 செயற்கைக்கோள் உதிரி பாகங்கள் நிலவுலையே சுற்றிக்கிட்டு இருக்கு, நிலவுக்கு பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விண்வெளி குப்பைகள் வந்து அதிக அளவில் சேர்றதுனால SpaceX உள்ளிட்ட நிறுவனங்கள் வந்து அந்த விண்வெளி குப்பைகளை சேகரிக்கிறதுக்காகவே சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க.
கடலுக்கு அடியில் சில ஆராய்ச்சிகள் செய்கிறதுக்கு எலான் மஸ்க் ஆசைப்படுறதை விட விண்வெளியில் அதாவது ஸ்பேஸில் ஆராய்ச்சி செய்கிறதுக்கு ஏகப்பட்ட முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அந்த வகையில் இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா. இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, உலக நாடுகள் எல்லாத்துக்குமே சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய அமெரிக்கா அப்படிங்கிற வார்த்தையை தான் பொய்யாக்கி இன்றைக்கி ரஷ்யாவினுடைய புதினவர்கள் நாங்கள் தான் உலகத்தினுடைய ஜாம்பவான், நாங்கள் தான் உலகத்திலேயே பெரிய ஆள் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய வகையில் Luna25 ஆகஸ்ட் மாதம் 21st அங்கே போய் தரையிறக்க போகிறாரு. அடுத்து சைனா வந்து ரோபோட்டோட கிளம்புறங்க போது SYBS-ல. இதில் நம்ம அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள்லாம் இருக்குது. Chandrayaan-3 வெற்றியை தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு இஸ்ரோவும் தயாராகும் அப்படிங்கிறத நம்பலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. Chandrayaan-3 பற்றிய மேலும் பல அப்டேட்டோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.